வணக்கம். இன்னைக்கு நம்ம இட்லி தோசைக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்ற மாதிரி ஒரு உடச்சி ஊற்றுன முட்டை குழம்பு தான் பார்க்க போகிறோம். இப்போ அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். செய்ய போகிற முட்டை குழம்புக்கு நம்ம அரைக்க வேண்டியது பார்த்திங்கன்னா, ஒரு பெரிய வெங்காயம், 2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 2 தக்காளி. இதை நம்ம மிக்சியில் நல்லா வலுவலுன்னு பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இப்போ ஒரு அடுப்பில் ஒரு கடாயை வச்சுருக்கேன். அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிருக்கேன். நம்ம அரைச்ச பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம். நம்ம இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம். நமக்கு இது நல்லா சுருண்டு வரணும், பச்சை வடையெல்லாம் போய். அதோட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் வந்து கறி மசாலா பொடி, அதையும் சேர்த்துக்கலாம். இது நல்லா எண்ணெய் தெளிஞ்சு வரட்டும். நமக்கு வடை போக நல்லா நமக்கு வதங்கி வந்துருச்சு. நம்ம ஊற்றின எண்ணெய் எல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா கசிஞ்சு வந்துருச்சு. இப்போ 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். இது நல்லா 2 நிமிஷம் கொதிக்கட்டும். நிமிஷம் நல்லா வதங்கிருச்சு. நம்ம ஊற்றின எண்ணெய் எல்லாம் மேலே வந்துருச்சு பாருங்கள். இது அரை முடிக்கு கொஞ்சம் கம்மியாக நான் தேங்காய் எடுத்து நான் பால் எடுத்து வச்சுருக்கேன். இதை இதோடு சேர்த்துடலாம். இப்போ உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. இது ஒரு கொதி வரட்டும். இப்போ ஒரு கொதி வந்துருச்சு. நான் அடுப்பு அமைத்திடுறேன். முட்டையை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கிண்ணத்தில் உடச்சி ஊற்றி ஊற்றுங்க. சமயத்தில் முட்டை, ஒரு முட்டை கெட்டு போயிருந்தால் எல்லாமே வேஸ்ட் ஆயிரும். இப்போ அடுப்பு அமைத்தியாச்சு. இப்போ ஒவ்வொரு முட்டையாக நம்ம இப்படி ஊற்றிக்கலாம். இப்போ நான் 5 முட்டை உடச்சி ஊற்றிருக்கேன். இப்போ அடுப்பை பற்ற வச்சு நம்ம சிம்மில் வச்சுக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு மூடி போட்டு நான் இப்போ மூடிடுறேன். 1-10 நிமிஷம் வேகட்டும். 1 நிமிஷம் ஆயிடுச்சு. திறந்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு முட்டை அப்படி அந்த களையாமல் இருக்கும். இப்போ கொஞ்சம் போல் கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்துடலாம். இந்த சூட்லேயே நமக்கு முட்டை நல்லா வெந்து கொடுத்துரும். இப்போ நமக்கு சூப்பரான முட்டை குழம்பு தயாராகிடுச்சு. இது இட்லி தோசை சப்பாத்தியோடய நல்லாயிருக்கும். சாதத்தோடையுமே நம்ம கலந்து சாப்பிட்டுக்கலாம். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.